ஜெயலலிதிரை படத்துடைய வெற்றி பாத்தீங்கன்னா சூப்பர் ஸ்டார் ரஜினி சார் அவர்களை மீண்டும் பிஸியான நடிகராக மாற்றியிருக்கதா சொல்லணும் அதாவது அடுத்தபடியாக மகளுடைய இயக்கத்தில் லால்சலாம் லைகா தயாரிக்க ஜெய்பீம் இயக்குநரான ஞானவே இயக்கத்தில் வேட்டையின் என படங்களை புக் இருக்காரு மேலும் தற்பொழுது லோகேஷ் கனகராஜ் இயக்கத்தில் கூலி என்கின்ற திரைப்படத்திலுமே நடிக்க ஒப்புக்கொண்டிருக்காரு இந்த திரைப்படத்தை சன் பிக்சர்ஸ் நிறுவனம் தயாரித்து வருவதும் மேலும் சலாம் திரைப்படம் வெளியாகி ரசிகர்களை கவராமல் போனது அதன் பின்பு ஞானவே இயக்கத்தில் வேட்டையின் படத்தை நடிக்க துவங்கி இந்த படத்துடைய படப்பிடிப்பு பார்த்தீங்கன்னா சென்னை திரு திருவனந்தபுரம் கன்னியாகுமரி நாகர்கோவில் ஹைதராபாத் போன்ற பகுதிகளிலுமே நடந்திருக்கு இந்த திரைப்படத்தில் பார்த்தீங்கன்னா சூப்பர் ஸ்டார் ரஜினி சார் அவர்களுடன் பாலிவுட் நடிகர் அமிதாப் பச்சன் மலையாள நடிகர் ஃபகத் வாசில் தெலுங்கு நடிகர் ராணா டகுபதி நடிகைகள்ல பாத்தீங்கன்னா ரித்திகா சிங் துஷார விஜயன் மஞ்சுவாரியன் என பலருமே நடிக்க மேலும் அனிருத் அவர்கள் இசையமைத்துள்ள இந்த திரைப்படம் முடிவுக்குமே வந்திருக்கு படத்துடைய சில போஸ்டர்கள் வெளியானதோடு சரி அதன் பின்பு எந்த ஒரு அப்டேட்டுமே இதுவரை வெளியாகவில்லை அதோடு ரசிகர்களும் லோகேஷ் அவர்களுடைய கத்தில் சூப்பர் ஸ்டார்கள் நடித்து வரும் கூலி திரைப்படத்தை பற்றியே பேசி வந்துட்டு இருக்காங்க என்னதான் கூலி திரைப்படத்தை படத்துடைய அசத்தலான கிளிம்ஸ் வீடியோவும் வெளியாகி நல்ல வரவேற்பையும் பெற்று வந்தது எனவே வேட்டையின் படத்தையே ரசிகர்கள் மறந்திருப்பதாகவும் இந்த திரைப்படத்திற்கு பெரிய எதிர்பார்ப்பு ரசிகர்களிடம் இல்லை என்றும் இதற்கிடையில தான் வேட்டையின் படம் தொடர்பான முக்கியமான அப்டேட்டை இன்று அதாவது பத்தொன்பதாம் தேதி காலை பத்து மணிக்கு வெளியாகும் என லைக் நிறுவனம் அதிகாரப்பூர்வமாகவும் அறிவித்திருக்காங்க சரி ஓகே இது போன்ற சூப்பர் ஸ்டார் ரஜினி சார் பற்றி வெளியாகும் அனைத்து செய்திகளை நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய சினிமா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் உள்ள பெல்லைக்கான கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நீங்க நம்ம வீடியோவை மிஸ் பண்ணாம பார்க்கலாம்